தமிழ் நலம் நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, காய்ச்சல்னால் என்னென்னு பார்த்தோம். காய்ச்சல் எதனால் வருது, இது எப்படி அது என்ன பண்ணுது, அதை நம்ம எப்படி நம்ம அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அந்த காய்ச்சலை வர்ம மருத்துவத்தின் மூலமாக, அதாவது வர்ம புள்ளி அக்குப்பஞ்சர் புள்ளின்னு சொல்லுவாங்க, இந்த அக்குப்பஞ்சர் புள்ளி மூலமாக நம்ம எப்படி நம்ம அதை சரி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா, நான் ஒரு காய்ச்சல் என்னன்னு சொன்னேன், உடம்புல வந்து அதிகப்படியான உஷ்ணத்தை ஏற்படுத்தி அந்த உடலில் உள்ள கழிவை எரிச்சு தட்டுறது சொன்னேன். அப்போ அந்த முதல்ல வந்து இது பண்ண அந்த காய்ச்சலை அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம 105 வரைக்கும் டிகிரி வரைக்கும் டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் கொடுத்துருக்கலான்னு சொன்னேன். அப்படி 103-104 தாண்டுது அப்படின்னா, நம்ம அந்த ஃபாரன்ஹீட் தாண்டுது அப்படின்னா உடல் தாங்க முடியலன்னா, அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அக்குப்பஞ்சர் பள்ளி மூலயமா நம்ம அந்த உஷ்ணத்தை குறைச்சி அந்த காய்ச்சலை சரி பண்ணக்கூடிய செயல்பாட்டுக்கு போகலாம். அப்போ அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் வார்மர், அதாவது அக்குப்பஞ்சர் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் வார்மர் மூன்று வெப்ப மண்டலங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், அதுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய மண்டலம் தான் ட்ரிபிள் வார்மர், மூவெப்ப மண்டலம் தமிழில் சொல்லுவாங்க. இந்த மண்டலத்தில் அந்த மண்டலத்துக்கான புள்ளியில் மூன்றாவது புள்ளி, அதாவது TW2 அப்படிங்கிற புள்ளியை வந்து நம்ம தூண்டுவதன் மூலமாக அந்த காய்ச்சலை கட்டுப்படுத்தலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள கையில் பின்பக்கம், இது முன்பக்க உள்ளங்கை, உள்ளங்கையின் பின்பக்கத்தில் இந்த சுண்டு விரலும் இந்த மோதிர விரலும் இணையக்கூடிய இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மூட்டு இருக்கும். இந்த மூட்டுக்கு பின்னாடி இந்த பள்ளத்தில் நம்ம நடுவிரலை வச்சு இப்படி கொஞ்சம் நேரம் இப்படியே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வந்த மூட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இப்படி அழுத்தம் கொடுக்கலாம். இப்படி அழுத்தம் கொடுத்து கொடுத்து தளர்த்தும் போது என்னாகுன்னா, அந்த மூவப்ப மண்டலத்தில் ஏற்படக்கூடிய உஷ்ணமானது தணிந்து காய்ச்சல் கம்மியாகும். இப்படி காய்ச்சல் நம்மளால சொன்ன 104 டிகிரிக்கு மேலே, 103-104 டிகிரிக்கு மேலே தாண்டுது, இதுக்கு மேலே நம்மளால சமாளிக்க முடியல அப்படிங்கிறப்ப இந்த புள்ளியை நம்ம தூண்டலாம். இந்த புள்ளியை தூண்டுவது மூலமாக அந்த மூவப்ப மண்டலம் தன்னுடைய வெப்பத்தை குறைத்து அந்த காய்ச்சல் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அமையும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது GB43 சொல்லுவாங்க. GB43ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டு விரலும் இந்த கடைசி விரலும் நான்காவது விரலும் சேரக்கூடிய இந்த இடத்துல இருக்குது. இந்த புள்ளியை நம்ம நடுவிரல் கொண்டு கொஞ்ச நேரம் இப்படி இப்படி அழுத்தம் கொடுத்து தளர்த்தணும். இப்படி அழுத்தம் கொடுத்து தளர்த்தி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த பித்தப்பை, அதாவது GB43ங்கிறது பித்தப்பை, இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா மெட்டல், இது நீர் புள்ளிம்பாங்க, நீர் சக்தி புள்ளின்னு சொல்லுவாங்க. உடலில் அதிகப்படியான உஷ்ணத்தை உருவாக்குறது நம்ம பித்தப்பை தான். இந்த பித்தப்பையில் அந்த நீர் சக்தி புள்ளியை நம்ம தூண்டுவதன் மூலமாக என்னாகும் அப்படின்னா, உடல் உஷ்ணம் குறைந்து நிச்சயமாக அந்த காய்ச்சல்லேருந்து நீங்கள் வெளியேறக்கூடிய வேலை சூழ்நிலை ஏற்படும். அப்போ நம்ம உடலுக்கு அதிகப்படியான உஷ்ணத்தை கொடுத்து அந்த தேவையற்ற கழிவுகளை எரித்து தர்றதுக்கு நம்ம உடம்புல நம்மளுடைய மூவப்பு மண்டலமும் பித்தப்பையும் தான் செயல்படு அதிகப்படியாக செயல்படுது. அப்போ அதிகப்படியாக செயல்பட்டு அந்த உஷ்ணத்தை எரித்து தள்ள முயற்சி பண்ணும் பொழுது நாம் சிகிச்சை கொடுக்க வேண்டிய வர்ம புள்ளி பார்த்திங்கன்னா, அக்கு வர்ம புள்ளின்னு சொல்லலாம், இது அக்குப்பஞ்ச புள்ளின்னு கூட சொல்லலாம். இதை மூவப்பு மண்டலத்தில் திருப்பான மூன்றாவது புள்ளியான இந்த புள்ளியையும் அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய நீர் புள்ளி நீர் சக்தி புள்ளியான GB43ன்னு சொல்லுவாங்க, அந்த புள்ளியும் தொடர்ந்து இதில் ஒரு 21 முறை அழுத்தம், அதில் ஒரு 21 முறை அழுத்தம், இப்படி இரண்டுலேயுமே ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, உடலின் வெப்பநிலை சமன்பட்டு அந்த காய்ச்சல் சரியாகும். இப்படி காய்ச்சலை சரி செய்வதன் மூலமாக என்ன, நம்ம 105 டிகிரிக்கு மேலே தாங்க முடியாது. அப்படி தாங்கும் பொழுது உயிருக்கு போகும் ஆபத்து ஏற்படும் பொழுது நம்ம அதற்கு ஏதோ ஒரு தடுப்பு ஏற்படுத்தி ஆகணும். அப்போ மருந்து மூலியமா நம்ம அந்த தடுப்பு ஏற்படுத்துறதுக்கு பதிலாக இந்த உடலில் உள்ள சக்தியே, இந்த உடல் சக்தி தான் இந்த கழிவை எரிச்சு தள்ளுது. அப்போ இந்த உடலில் அதை தற்காத்துக்கிறதுக்கும் ஒரு சக்தி இருக்குமா இல்லையா, அந்த சக்தி என்னங்கிறது தான் நம்ம சொன்ன ட்ரிபிள் வார்மன்ங்கிற அந்த மூணாவது புள்ளியும் GB43ங்கிற பித்தப்பையுடைய நீர் சக்தி புள்ளியான GB43 புள்ளியையும் நாம் தூண்டுவதன் மூலமாக என்னாகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலை குறைஞ்சி அந்த காய்ச்சல் தணிஞ்சு நீங்கள் ஆரோக்கியம் அடையலாம். இப்படி ஆரோக்கியம் செய்வதன் மூலமாக என்னாகும் அப்படின்னா, உங்களுடைய கழிவு வெளியேற்றம் தடை ஏற்படாமல் அந்த கழிவு உள்ளே தேக்கி வைக்காமல் கழிவு அழகாக வெளியேறி காய்ச்சல் தணிந்து நீங்கள் ஆரோக்கியம் அடையலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இது மற்றவங்களுக்கு பயன்படுனா இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.